வெல்கம் டு ராதிகா பாலா சேனல் ஃப்ரம் வியட்நாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கின் கேரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பேசிக் டிப் அண்ட் மார்னிங் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா க்ளோ இருக்கும். நம்ம ரொம்ப எவ்வளோ ஏஜ் ஆனாலும் ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அண்ட் வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லோரும் பால் காய்ச்சிட்டு அந்த பால் பாத்திரத்தை அப்படியே தேய்க்க போடுவோம். ஸோ அந்த பாத்திரத்தை வச்சு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்கின் டோனிங் ஐ மீன் ஸ்கின் கண்டிஷனிங் பண்ண போகிறோம். அது என்ன டிப்புன்னு குவிக்காக போய் வீடியோவில் பார்த்துலாம் வாங்க. ஸோ நார்மலாக நம்ம பால் காய்ச்சிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே தேய்க்க போட்டுடுவோம். ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக உங்களுக்கு அந்த பால் ஏடு மாதிரி தங்கியிருக்கு பார்த்தீங்களா. அதோட கொஞ்சமாக தேவைப்பட்டால் பால் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் நார்மல் மஞ்சள் தூள் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் எதுக்கு சொல்கிறேன்னா மஞ்சள் பூசின அடையாளம் தெரியாது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா, அதுக்கு தான் கஸ்தூரி மஞ்சள். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணி நம்ம ஃபேஸுக்கு நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கணும். பாலில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு ஹெல்தி க்ளோவை கொடுக்கும் அண்ட் கிளென்சன்னு சொல்லுவாங்க, நல்லா மூஞ்சில் இருக்கிற அழுக்கை எடுக்கும் பால். அண்ட் மஞ்சளை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நிறையா தெரியும், மஞ்சள் ஒரு ஆன்டி பாக்டீரியல், அதனால் மூஞ்சியில் பரு அப்புறம் அந்த பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வராது அண்ட் ஸ்கின் என்றைக்கும் இளமையாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுறச்சே மேல் நோக்கி நம்ம மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் அது ஊரட்டும் ஃபேஸ்லேயே. அண்டு நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த டைமில் வீட்டு வேலை ஏதாவது செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணமா கட் பண்ணிக்கோங்க, க்ளீன் பண்ணமா பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபேஸ் பேக் போடுறச்சே மறக்காமல் கழுத்து காது ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபேஸை மாத்திரம் போட்டுட்டு காதையும் கழுத்தையும் விட்டுடுவாங்க. ஸோ ஒரே மாதிரி ஈவன் டோன் இருக்கணும். அதனால் மூஞ்சிக்கு பண்ணுறச்சே நம்ம காதையும் கழுத்தையும் மறக்கக்கூடாது. ஸோ அலம்பி பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சாஃப்டாக நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஈரத்தன்மையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நாளம்பட பண்ண உங்களுக்கே ஒரு சேஞ்ச் தெரியும். இது ரொம்ப டைமும் எடுக்காது, இதுக்கோசரம் நிறைய சாமான் எதுவும் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு பேசிக் டிப் உங்களுக்கு நான் பண்ணுறது சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.